ஸோ ஹலோ தேர் அண்ட் ஊனகு மகளே. ஸோ ஸ்டார் வார்ஸ் டேல்ஸ் ஆஃப் த ஜெடை அப்படிங்கிற ஒரு ஆறு ஷார்ட்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஆல்ரெடி மூணு பார்த்தாச்சு. அசோகாவோட ஸ்டோரிலேயே வந்துட்டு ஒரே வீடியோவை பார்த்தாச்சு. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ நல்ல ஷார்ட்ஸ், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அதை தாண்டி இப்போ நம்ம பார்க்க போகிறத கவுண்ட் கோட அந்த மூணு ஷார்ட்ஸ் பார்க்க போகிறோம். மூணுமே ஒவ்வொரு டைமில் நடக்குது. அந்த மூணுமே உண்மையாலுமே எனக்கு அசோகாவை விட ரொம்ப பிடிச்சது. ஸோ ஆனால் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலச்சது இல்லை தான், பட் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக அசோகாவோட கவுண்ட் கோட ஸ்டோரிலே ரொம்பவே பிடிச்சதுங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ எபிசோட் 2, 3, 4 மூணுமே கவுண்ட் குக்காக வந்து இப்போ இருக்கிற செனட்டரோட மகனை வந்து கடத்திட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பாருக்குள்ள போறாங்க, ஆர் பார் மேபி ஒரு கேன்டீனா அப்படி கூட சொல்லிக்கலாம். பட் அதுக்குள்ள போகும்போது அந்த கிராமத்தோட வயசான ஒருத்தங்க வெனிசா மார்ஷல் அப்படிங்கிற ஒருத்தங்க கிட்ட நம்ம கவுண்ட் வாக்கிட்டு கொயங்கஞ்சன்னு போய் பேசுறாங்க. ஸோ நாங்க தான் வந்துட்டு அந்த பையனை கடத்திருக்கோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம எதுக்காக கடத்திட்டீங்கன்னு கேட்கும்போது வாங்க நான் காட்டுறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஸோ அங்க போய் செனட்டரோட மகன், ஸோ செனட்டரோட பேர் வந்துட்டு டெகோனெட் அப்படிங்கிற ஒருத்தர் தான், அவரோட மகனை தான் கடத்திட்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா அவங்க அப்பா வந்துட்டு கரப்ஷன்னால வந்துட்டு இந்த கிராமத்தை கைவிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ எகைன் வந்து கிராமத்துக்கு அவர் நல்லது பண்ணும் அப்படிங்கறக்காக தான் பையனை வந்து கடத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு வந்துட்டு ரொம்பவே அசிங்கமா தான் இருக்கு, என்னடா எங்க அப்பா வந்துட்டு இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்க பேசிட்டு இருக்கும் போதே டெகோனெட் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு வெளியில ஆட்களோட வரது மட்டும் இல்லாம நிறைய சோல்ஜர்ஸ் கொண்டு வந்து வலுக்க டைமா பையனை திரும்ப மீட்டு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. டூக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்துட்டு புரிய ஆரம்பிச்சிருது. என்னன்னா டெகோனெட் வந்து முழுக்க முழுக்க தவறான பதில போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் கிளியரா புரியவும் இந்த மாதிரி செனட்டா சொல்றாரு, என் பையனை கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியல அப்படிங்க மாதிரி வந்துட்டு சொல்றாப்ல. இன்வெஸ்டிகேஷன் முடியலையா, நீ எனக்காக வேலை செய்யற, நான் என்ன சொல்றேன் அதான் நீ பண்ணணும் அப்படிம்பாரு. இல்ல நாங்க ரிபப்ளிக்காக ரிபப்ளிக் மக்களுக்காக தான் நாங்க சர்வ் பண்றோம், உங்களுக்காக கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செனட்டர் காண்டாகுது. அண்ட் கவுண்ட்டுக்கு புரிய ஆரம்பிச்சிருது, நம்ம ரிபப்ளிக் கீழே இருக்கோம், ஓகே ரிபப்ளிக்காக இருக்கும் அது கூட ஓகே, பட் ஆனா ரிபப்ளிக்கோட கண்ட்ரோல் வந்துட்டு இந்த மாதிரி சென்டர்ஸ் கிட்ட இருக்கும்போது அந்த சென்டர்ஸோட பேச்ச கேட்டு ஆர்டர் வந்துட்டு கை பொம்மைகளை நம்ம இருக்கமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு அவருக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்துட்டு டூக்கு பையனை கொண்டு போறதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அதனால வந்துட்டு அந்த செனட்டர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே தாக்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. பண்ணவும் கவுண்ட்டுக்கு புரிஞ்சிருது, ஓகே இவங்க வந்துட்டு பீஸ் கீப்பர்ஸா இவங்க வந்து நம்மள பாக்கல, முழுக்க முழுக்க இவங்களோட சர்வன்ஸா தான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட்டுக்கு காண்டாகிறது மட்டும் இல்லாம. சோ ஒரு பக்கம் அவங்க ஓபன் ஃபயர் ஆரம்பிக்கும் போது சிவிலியன்ஸும் கொஞ்சம் பேர் கன் வச்சு எதிர்த்து நிக்கிறாங்க தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் சிவிலியன்ஸ் சாக சாக கவுண்ட்டுக்கு வந்து காண்டாயிருது. அதனால ஃபோர்ஸ் ஸ்டோக் யூஸ் பண்ணி செனட்டர் கழுத்தை பிடிச்சி நசுக்கிறது மட்டும் இல்லாம அப்படியே பக்கத்துல போய் பின்னாடி இருந்து நம்ம கொயங்கான் வந்து தடுக்க பாப்போம் அப்படிதான். பட் இருந்தாலும் கொயங்கான் வந்துட்டு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிருவாரு. தூக்கி எறியும் அவர் என்ன பண்றாருன்னா நேரா அங்க பையனை அடைச்சு வச்சிருக்கிற அந்த ரூம் குள்ளார போய் பையனை வந்து மீட் எடுத்துருவாரு. போ உங்க அப்பா போய் காப்பாத்து அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சுறது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல நம்ம கவுண்ட் டூக்கு அந்த செனட்டரை கொலலான்னு சொல்லிட்டு போவாரு. உன்ன மாதிரி சரியில்லாத ஆட்கள்னாலதான் வந்துட்டு மக்கள் அவதிப்படுறாங்க, நீ எல்லாம் வாழ தகுதி இல்லாதவன்டா அப்படிங்கிற சொல்லிட்டு கொல்லலாம்னு சொல்லி போகும்போது அவங்க பையன் வந்துட்டு வேணாம்னு சொல்லி தடுக்கிறது மட்டும் இல்லாம ஏன்பா இப்படி பண்ணீங்க, இவங்க எல்லாரும் நம்ம மக்கள், நம்ம மக்களை நம்ம தான் பாத்துக்கணும், அந்த கடமையில இருந்து நம்ம என்னைக்குமே தவறக்கூடாது எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து சொல்லுவாங்க. சோ அது மட்டும் இல்லாம சமயத்துல பையன் போயிட்டு நேரா மக்கள் கிட்ட மன்னிச்சிருக்கேன், இந்த தப்பி இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த சிவிலியன்ஸ் கொல்ல வந்த ஆட்கள் மூலியமாவே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில உதவிகளை பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம கவுண்ட்டுக்கும் கொயங்கான் பேசிட்டு இருப்பாங்க, உண்மையிலுமே நீ என்ன விட ஞானிங்கிறத நிரூபிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கவுண்ட்டுக்கு சொல்லும்போது உண்மைதான், அது காரணமே நீங்க தான், நீங்க தான் எனக்கு கத்து கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியுமே கொயங்கான் சொல்லிட்டு இருப்பா. அப்படி என்னதான் அப்படி சொன்னாருமே ஸ்டில் நம்ம கவுண்ட்டுக்கு ஜெடைகள் கண்மூடித்தனமா ரிபப்ளிக் வந்துட்டு நம்பி அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோன்னு சொல்லி தோணுது, எனக்கு என்னமோ சரியா வரல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்கு. சோ அந்த ஒரு டார்க் சைடு குள்ள போறதுக்கான ஒரு ஆரம்பம் அப்படிங்கூட சொல்லலாம். லாஜிக் படி பார்த்தா அந்த செனட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஜெடைகளை வேலைக்காரங்களா பாக்குறாங்க, பட் ஆனா அவங்க வந்துட்டு பீஸ் கீப்பர்ஸ் அப்படிங்கறத மறந்து போன மாதிரி இருக்கு. சோ மக்களுமே வந்துட்டு அதான் நினைக்கிறாங்க, நீங்க வந்துட்டு அவங்க சொல்ற வேலையை தான் வந்துட்டு செய்றீங்க, மக்களுக்காக எங்க செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்களுக்குமே ஒரு எண்ணம் இருக்கு. சோ இதனால அவர் டிஸ்டர்பன்ஸா இருக்க தொடர்ந்து வந்துட்டு அடுத்த ஒரு டைம்ல வந்துட்டு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் டூக்கும் விண்டோவும் ஓகேங்களா, சோ நம்ம மேஸ் விண்டோவை காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு சஸ்பீஷியஸா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா செனட்டர் லாரிக் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்துட்டு காப்பாத்துற ஒரு முயற்சியில ஜெடாய் மாஸ்டர் கேட்ரி வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கவுண்ட் டூக்குக்கும் மேஸ் விண்டோக்கும் நம்புற மாதிரியே இல்ல. பட் ஆனா மேஸ் விண்டோ நம்ம வந்துட்டு மாஸ்டர் கேட்ரியோட பாடி எடுக்கிறதுக்காக மட்டும் தான் வந்திருக்கோம், அதை தாண்டி வேற எதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது, அது வந்துட்டு ஜெடாய் கவுன்சில் நம்மளுக்கு கொடுத்த ரூல்ஸ்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட விஷயமா இருக்கும், ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்லவும் அப்பப்போ நீ இந்த மாதிரி பேசுறத பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவா தான் இருக்கு, ஆனா சில சமயங்கள்ல நீ பேசுறது மடத்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கவுண்ட்டுக்கு கோச்சுக்குவாரு. பட் இருந்தாலும் அதை தொடர்ந்து நேரம் அந்த செனட்டரோட அந்த பில்டிங்கு போறது மட்டும் இல்லாம அந்த செனட்டர் பேசுறதை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே நாங்க வந்துட்டு கேட்ரி இறந்த இடத்த நாங்க பார்க்கணும், அங்க வந்து சொல்லுங்க அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாருமே அங்க போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்த மாதிரியே வந்துட்டு இல்ல, கேட்ரி
வந்துட்டு சீக்கிரமே போட்டு தள்ளிட்ட மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வேற வழி இல்லாம அந்த செனட்டர் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாரு. என்னன்னா கொன்னது வந்துட்டு வேற யாரும் கிடையாது, கொன்னது வந்து இந்த கார்ட்ஸ் தான், என்னோட கார்ட்ஸ் தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடி வரும்போது அந்த கார்ட்ஸ் வந்துட்டு அந்த செனட்டர் போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ அங்க இருக்கிற கார்ட்ஸுக்கும் ரெண்டு ஜடாய்களுக்குமே சண்டை வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த சண்டையில கடைசியில நம்ம கவுண்ட் டூக்கு இருக்காரு இல்லையா, அவர் ஒருத்தர் பிடிச்சிருப்பாரு அண்ட் மேசுண்டு ஒருத்தர் பிடிச்சிருப்பா. அப்படி பிடிச்சிருக்கும் போது மேசுண்டு பிடிச்சிருக்கிற ஒருத்தர் எகைன் ஷூட் பண்ண பார்க்கும் போது டக்குன் லைட் சேவர் வச்சு அவர் ஒரு ஷீல்டு மாதிரி தான் பயன்படுத்துவார். பட் ஆனால் அந்த ஒரு பிளாஸ்டர் எகைன் அந்த ஒரு கார்டு மேல பட்டு அவர் செத்துருவாரு. அதனால கடைசியா மிஞ்சிருக்கிற அந்த ஒரு கார்டு வந்து சொல்லிடுவாப்ல, இந்த மாதிரி நாங்க தான் கொண்டோம், எங்களோட தேவைக்காக தான் ரிபப்ளிக் வேலை செய்யணும் அப்படிங்கறக்காக செனட்டர் வச்சு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த மாதிரி பண்ணோம். ஆக்சுவலி செனட்டர் தான் வந்துட்டு போட்டு தள்ளலாம்னு பார்த்தோம், பட் ஆனால் அந்த இடத்துல வேற ஒருத்தன் வருவான், பட் ஆனால் அது செட் ஆகாது. ஸோ செனட்டர் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுட்டு ஜெடாய் மாஸ்டர் வந்துட்டு அவங்க முன்னாடியே கொண்டோம்னா எங்களை பார்த்து அவன் பயப்படுவான், அதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவான். ஏன்னா எப்ப பாரு அந்த காரசாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு மெதப்பமா உட்காந்துட்டு இருக்கான். ஸோ மக்கள் வந்துட்டு அவன் கண்டுக்கிறதே இல்லை, இதனால எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு அந்த ஒரு கார்டு சொல்லுவா. அப்படி யா மக்கள் மத்தியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த செனட்டர் கீழே செனட்டர் சொல்றதுக்காக வேலை செய்யற ஜெடாய்கள் மேல மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ இதனால தான் ஜெடாய்களுக்கு மக்களோட சப்போர்ட் போனதுக்கான ஒரு காரணமே அதுக்கு ரீசனே இந்த மேல இருக்கிற செனட்டர்ஸ் தான். இந்த ஜெடாய்களை வேலைக்காரனா வச்சு செனட்டர்ஸ் அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. சாத்தர் வந்து மாஸ்டர் கேட்ரியோட பாடி எடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ப்ராப்பரான பரியல் வந்துட்டு ஜெடாய் டெம்பிள் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் மேஸ்விண்டுக்கு நம்ம ஜெடாய் கவுன்சில் என்ன பண்றாங்கன்னா ஜெடாய் கவுன்சில் ஒரு இடத்த வந்துட்டு கொடுத்துறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெடாய் மாஸ்டருக்கு வந்துட்டு அதான் நம்ம மேஸ்விண்டுக்கு வந்து ஜெடாய் கவுன்சில் ஒரு சீட் கிடையாது. பட் ஆனால் இப்போ கேட்ரி இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு சீட் இவருக்கு கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் டூக்குக்கு வந்து இது கிடைக்கல. பட் ஆனால் டூக்கு தான் வந்துட்டு கேட்ரியோட மரணத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆர்வம் காட்டினதும் அதே சமயம் மரணத்தில் இருக்கிற அந்த ஒரு மர்மத்தையுமே வந்துட்டு வெளிக்கொண்டு வச்சதுக்கான காரணமே நம்ம கவுண்ட் டூக்கு தான். பட் ஆனால் அப்படி பண்ணவருக்கு வந்து கிடைக்கல, பட் ஆனால் மேஸ்விண்டுக்கு வந்து கிடைச்சிருச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி மேஸ்விண்டுக்கு கேட்கும்போது ஆக்சுவலி நான் வாதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி சீட் கொடுக்க போறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஏன்னா உனக்கும் எனக்கும் ஒட்டுக்காத இந்த மிஷன் அசைன் பண்ணாங்க, அசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி அது கொடுத்ததுக்கான ரீசன் நான் வந்துட்டு அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணனாலதான், நீ வந்துட்டு அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, ஆனா நியாயம் தானே கிடைச்சது, என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சோம்ல, அப்படி கண்டுபிடிச்சாலும் வந்துட்டு இந்த ஒரு பதவி கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் கேப் அப்படிதான் பட் இருந்தாலும் சமயத்தில் உனக்காக நான் பேசுறேன்னு சொல்லும் போது உண்மையிலேயே உங்களை நினைச்ச பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. பட் ஆனால் சமயத்தில் கவுண்ட் டூக்கு கிராண்ட் ஆகுதுங்க, ஏன்னா ஆகணுமே, ஏன்னா வந்துட்டு ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது கரெக்ட் தான், தப்பு கிடையாது. பட் ஆனால் நியாயத்தை கண்டுபிடிக்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்காம இருந்தால் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கவுண்ட் டூக்கு தோணுது. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆல்ரெடி ரிபப்ளிக் வந்துட்டு ரொம்பவே தவறான பாதையில தான் போயிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள நிறைய கரப்ஷன் இருக்கு, நம்ம இருக்க வேண்டிய இடம் இதுதானா, நம்ம இருக்க கூடாதோ அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வர ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து கடைசி எபிசோட், அதாவது நம்ம கவுண்ட் டூக்கோட கடைசி எபிசோட், அதாவது எபிசோட் 4 தி சித் லார்ட். சோ இந்த எபிசோட் நீங்க பாக்கும்போது நிறைய நோஸ்டால்ஜிக் மூமெண்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா உங்களுக்கு ப்ரீக்வல் ட்ரையாலஜி ஞாபகம் வரும். கவுண்ட் டூக்கு நேரா அந்த ஆக்கிவ் ரூம் குள்ள போறது மட்டும் இல்லாம சிஃபோ தயாஸ் அப்படிங்கிற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி அங்க இருக்கிற கமினோயனோட அதாவது கமினோ கிரகத்தோட அந்த ஒரு ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறாரு. சோ இதை கூட நீங்க வந்துட்டு பாத்திருப்பீங்க அட்டாக் ஆஃப் த குளோன்ஸ் படத்தப்போ நம்ம ஓபியான் வந்து இந்த மாதிரி கமினோ பத்தி தேடும் போது அப்படி ஒரு இடமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இடமே இல்லையா, இடமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த இடத்தை பத்தின டீட்டெயில் யாரோ அழிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா ஜெடாய்க்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் இது பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அவங்க கண்டுபிடிப்பாங்க. சோ அந்த சீனை வந்துட்டு ஃபோர் ஷேடிங் பண்ற மாதிரி தான் இந்த இடமே இருக்கு. சோ கவுண்ட் டூக்கு தான் சிஃபோ தயாஸ் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி அழிச்சிருக்காரு. அதை நம்ம கிட்ட விஷுவலா காட்டும் போது உண்மையிலுமே நல்ல டச்சா இருந்துச்சு, ஏன்னா அங்கதானே க்ளோன் ஆர்மியே இருக்கு. சோ இந்த ஆக்யூஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருப்பாரு. சோ அந்த ஒரு அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், இது எந்த டைம்ல நடக்குதுன்னா ஃபேண்டம் மெனஸ் நடக்கும் போது தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம கவுண்ட் டூக்குவோட ஃபார்மர் அப்ரண்டிஸ் ஆன கொயங்கான்ஜின் சித்லாட் ஒருத்தர் வந்துட்டு எதிர்கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ பாசிபிள் அந்த ஃபேண்டம் மெனஸ்ல ஆனக்கு என்ன கூட்டிட்டு வரும் நடந்த அந்த ஒரு ஃபைட் தான் டார்த் மால் கூட. சோ ஒரு நல்ல டச்சா இருந்துச்சு இந்த சீன் பார்க்கும்போது. அதை தொடர்ந்து கொயங்கான்ஜின் வந்துட்டு நேரடியாக அகைன் பார்க்கும்போது அந்த யாடில் இருப்பாங்க. சோ அந்த சமயத்துல வந்துட்டு இந்த மாதிரி கேட்பாரு, இந்த மாதிரி சித் கூட சண்டை போட்டேன்னு கேட்கும் எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது, ஏன்னா அவன் ஜெடாய் வழிமுறைகள்ல தான் சண்டை போட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம ஆனா இதுதான் வந்துட்டு நடந்தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணல, அது சித்தா இருக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற சொல்லவும் சரி ஓகே பாருன்னு சொல்லிட்டு அமிச்சுட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு கட் பண்ணி ஏதோ ஒரு மரத்துக்கிட்ட நம்ம கவுண்ட் டூக்கு சோகமா நின்று இருக்காரு. அப்ப வந்துட்டு நம்ம ஆடல் அதான் நம்ம யோடா ஸ்பீஷிஸ் சேர்ந்த ஒரு லேடி ஆடல் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து பாக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சின்ன பையனா இருக்கும்போது கொயங்கஞ்சினா நான் இங்க கூட்டிட்டு வருவேன், இரும்பும் கல்லுமா இருக்கிற இந்த உலகத்துல இந்த மரத்தை பார்க்கும்போது அவனுக்கு எப்பவுமே ஆச்சரியமா இருக்கும், அவன் சந்தோஷப்படுவான், பட் ஆனா அவன் இப்ப இல்ல அப்படிங்கிற சொல்லும் போது கரெக்டா நமக்கு தெரிஞ்சிருச்சு டார்த் மால் நம்ம கொயங்கஞ்சினா கொன்னதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான இறுதி சடங்குல சொன்னாலும் நான் பாக்கறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. சோ இது காரணம் முழுக்க முழுக்க கில்ட் மட்டும் தான், அது எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுக்கு தெரிய வரும், ஏன்னா அங்கிருந்து கிளம்பினவர் நேரா போயிட்டு நம்ம சித் லார்டான நம்ம டார்த் சீரியஸா பாக்கறதுக்காக போறா அப்படி. பட் ஆனா நம்ம ஏடல் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க தான். ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம கவுண்டுக்கு பேசுறத ஒட்டு கேட்டுருப்பாங்க, கவுண்டுக்கும் கொஞ்சம் காண்ட் ஆயிருவாரு, எதுக்காக டார்த் மால் வந்துட்டு கொயங்கான்ஜினை கொல்ல விட்டீங்க, கொயங்கான்ஜின் இருந்திருந்தானா முழுக்க முழுக்க நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அலைஸா இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உனக்கு வேணா இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஏடல் வரது மட்டும் இல்லாம இங்க பாரு நீ பண்ணத்தை பல்லத்தையுமே விட்டுரு, தயவு செஞ்சு எங்கூட நின்று எது
அவன் கூட சேர்ந்து சண்டை போடலாவா அப்படி மாதிரி சொல்லும்போது அவனை மேனிபுலேட் பண்றான். கண்டிப்பா அந்த சண்டையில வந்துட்டு நீங்க ஜெயிச்சாலும் உனக்கு வந்து பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பால்பட்டின் அகைன் மேனிபுலேட் பண்ணவும் அங்க வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது நம்ம கவுண்ட் டூக்குக்கும் யாடலுக்கும் சண்டை வருது. இது வந்துட்டு கிட்டத்தட்ட அட்டாக் ஆஃப் லோன்ஸ்ல நம்ம கவுண்ட் டூக்கும் யோடாவும் சண்டை போடுறத ஒரு ஃபோர் ஷேடிங் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சிமிலரான சீன் மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் சண்டையோட முடிவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேங்கருங்க ஓகேங்களா, அந்த ஹேங்கர் டோர் மூடுற மாதிரி இருக்கும், அதுல வச்சு நம்ம யாடல் வந்துட்டு அவர் நசுக்கிடுவாரு தான். பட் நசுக்கினாலும் கொஞ்ச நேரத்திலேயே வந்து யாடல் அவங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஹேங்கர் டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த சீன்ல அந்த ஃபோர்ஸ் பிஜிஎம் கேட்கும் பாருங்க, வியந்துட்டேங்க, சான்ஸே இல்லை, செம சீனு. பட் இருந்தாலும் அவங்க ரொம்பவே டயர்ட் ஆயிருவாங்க. அப்படியே அந்த வெளியில வந்து விழுகும் போது ஒரு நிராயுத பாணியா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவளை கொன்று அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேல் பண்ணி சொல்லுவோம். அப்படி நீ லாயலா இருக்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுனா அவளை கொள்ளு அப்படி மாதிரி சொல்லவும் கிட்டத்தட்ட இந்த ஒரு சீன் ரிவெஞ்ச் ஆஃப் தி சித்ல நம்ம கவுண்ட் டூக்கு சாகிறத ஃபோர்ஸ் ஷேடிங் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நிராயுத பாணியா இருக்கிற நம்ம யாடல லைட் சேபர் வச்சு கழுத்தறுத்து கொள்றாரு. அதே மாதிரிதான் நம்ம கவுண்ட் டூக்கும் ஆனக்கின் மூலமா நிராயுத பாணியா இருக்கும்போது கழுத்தறுக்கப்பட்டு சாகடிக்கப்படுவாரு. அப்பவுமே ரெண்டு பேர் கூடயுமே பக்கத்துல பேல் பண்ணிட்டு இருப்பாருங்க. ஸோ இந்த இடத்துல யாடல் சாகும்போது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு தருணம் தான் நம்ம கவுண்ட் டூக்கு டார்த் டைரானிஸா மாறின அந்த ஒரு தருணம். ஸோ ஒரு பக்கம் ப்ளூ லைட் சேபரா இருந்த ஒரு லைட் சேபர் ரெட்டா மாற போற தருணத்தோட இது முடிய இன்னொரு பக்கம் அசோகா வந்துட்டு ஜெடாயா இருந்து ஜெடாயில இருந்து வெளியில வந்து எகேன் ஒரு சித் இன்குவிசிட்டரை வந்துட்டு கொன்னு அந்த ஒரு ரெட் லைட் சேபர் வந்துட்டு பியூர் ஆக்கி அதை நம்ம கிட்ட காட்டல. பட் ஆனால் லாஜிக் படி அதுதான் நடக்கும். ஒயிட்டா மாத்துறாங்க. ஸோ இங்க பக்கம் ரெட்டா மாறுறாரு. ஸோ ரெண்டுத்தையுமே அழகா காமிச்சு இந்த ஒரு ஷார்ட்ஸ் வந்துட்டு டோட்டலா முடியுது. கண்டிப்பா உங்களுக்கு கவுண்ட் டூக்கோட கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ மறக்காம டிஸ்னி பிளஸ்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சஜஷன் சஜஷன் சொல்லுங்க. மேலும் ஒரு புது வீடியோ பார்க்கும் போது உங்களோட வந்துட்டு பிறகு உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்ஸ் அண்ட் எஸ்எஸ் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேராற்றல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.